எனக்கு என்னமே தெரிய தோணல. அந்த பொண்ணுக்கு ஏதோ பிசாசு பிடிச்சிருக்கும்ல இருக்கு. ராத்துல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. எவனோ வேண்டாத விரோதி நம்ம வீட்டுல ஏறி விட்டுருக்காண்டி. சும்மா இருங்க. ராத்திரி 12 மணிக்கு மேல ஏதோ பாட்டு சத்தம் கேக்குதுன்னு எட்டி பாக்குறேன். ஒரு சிலையை வச்சுக்கிட்டு பிசாசு மாதிரி பாடிக்கிட்டு இருக்கா. என் கொலையே ஆடி போச்சு. ஏண்டி நீமா பாத்த? சாரி துவாரத்து வழியா நானும் தான் பாத்தேன். சிலையை பாத்தீங்களா? அவளை பாத்தீங்களா? சிலையை தான் பாத்தேன். ஆனா அவளும் தெரிஞ்சா. தம்பி, அந்த பொண்ணை கட்டிக்கிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணித்தான் ஆகணும். சும்மா இல்லை. அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிடா. சும்மா எடுக்கா பயந்து தொலைறீங்க. அந்த பொண்ணு எக்ஸன்ட்ரிக்ல அந்த சிலையை வச்சுட்டு அழஞ்சிட்டு இருக்கா. எல்லா கல்யாணம் சரியா போயிடும். ஆனா கல்யாணத்துலதான் நிப்பான். பொண்டாட்டிங்கிற ரூபத்துலதான்டா பிசாசே வருது. என்ன சொன்னீங்க இப்ப? கடைசி என்னமோ சொன்னீங்களா? என்ன நைக்கு சாச்சிக்காரா? பொண்டாட்டியாலதான் எல்லா நன்மையும் உண்டாகும்னு சொன்னேன். வாய்ப்புல என்னமோ சொன்னீங்களா? இல்ல சாப்பிட்டாட்டான்னு கேட்கண்டி. ஆமா, உங்களை விட்டு நான் எப்பாவது சாப்பிட்டுக்கணும். வாய்ப்புலயே ஏதாவது பேசிடுறீங்க. உதத்தாசியமே புரிய மாட்டேங்குது. இருங்க, ஒரு நாளைக்கு அந்த மீசியை எடுத்துறேன். இந்த பாருங்க தம்பி, காலமெல்லாம் அவ உங்க கூட வாழ போறவ. இப்பவே நல்லா விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாலியை கட்டுங்க. அவ்வளவுதானே? ஆமா, இப்ப ரூம்ல தானே இருக்க? ஆமா, நான் போய் பாத்து கேக்குறேன். என்னங்க பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்ற? தம்பி பாட்டுக்கு தனியா போகுதே, ஏதாவது ஆச்சுன்னா? என்ன சிகரெட்டை திருப்பி வச்சுட்டு உதட்டுல சுட்டுருச்சு. ராதா, இந்த சிலை எடுத்தீங்க? ஏன் எடுத்தீங்க? யார கேட்டு எடுத்தீங்க? இத நான் தொடக்கூடாதா? கூடாது, இந்த சிலையை மட்டும் யாரும் தொடக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க ரவி, இந்த சிலையை யார் தொட்டாலும் அதை என்னால பொறுக்க முடியல. அந்த கணமே ஏதோ ஒரு வேறு என்ன ஆட்டி படைக்குது. ஐயோ அக்கா, இந்த சனியனை எதுக்காக என் தலையில கட்டின? உன் கழுத்துல தாலி கட்ட போற எங்கிட்டையும் மறைக்கிற அளவுக்கு இந்த சிலையில என்ன ரகசியம் இருக்கு? தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. இந்த சிலையை உங்க அக்கா இருக்கா உங்ககிட்ட கொடுத்தாங்கிறத அவ சொல்ல முடியுமா? சொல்றேன், கல்யாணம் நடக்கட்டும், முறத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் என்ன எதுவுமே கேட்காதீங்க ரவி. பிளீஸ், என்ன நம்புங்க ரவி, என்ன நம்புங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனாம். எல்லா இடத்துக்கும் பூவ தூவு பாலா. இப்படி இப்படி சைடு வாங்க பாலா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் வருது. ஆமா, பல்லாத பழைய நினைப்பு. நம்ம முதலிட மணிக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்த மெத்த சரியில்லைன்னு தகராறு பண்ணாலா தெரியும். ஏண்டி உங்க அப்பா வாங்கி கொடுத்த மெத்தையா வைக்கல திணிச்சு கொடுத்துட்டா? கண்ணுக்குட்டிக்கு வைக்கலச்சு மாட்டை ஏமாத்தனா? மெத்தைக்கு வைக்கல திணிச்சு என்ன ஏமாத்தனா? அவன் வேணும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாமனார் பேசிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி இப்படி எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ண எங்களுக்கு தெரியாது. ஏன் இதெல்லாம் வீண் செலவுங்கிறியா? பின்ன என்ன 50 ரூபாய்க்கு பலாரம் மட்டும் வாங்குறது? அடியே, வாழ்க்கையில ஒரே தடவை தாண்டி முதலீடு வரும். அதுக்குன்னு 2 சம்பா பாலு. உங்க அப்பன மாதிரி 6 கடலை மட்டும் அரை கம்பு கிணத்தனி கொண்டு வைக்க சொல்றியா? சரி சரி, சீக்கிரமா உங்க தம்பியை கூப்பிடுங்க, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன். உனக்கும் முதல் இரவு கிடையாது. இருந்தாலும் இந்த முகூர்த்தத்தை நான் வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல. அன்னைக்கே நான் தலையில தலையை அடிச்சுக்கிட்டேன். நல்லா விசாரிச்சு தாலி கட்டுங்கன்னு கேட்டீங்களா? இப்ப வந்து பாருங்க, கொல்ல கதவு திறந்து கிடக்கு. அவ கொண்ட அந்த பொச்சியும் காலம் கெடுத்துட்டு எங்கே ஓடிச்சா? எங்க போயிருப்பா? நான் அவர் கடைசிவரைக்கு நம்பினேன். அடைக்கலன்னு வந்த பறவை எனக்கே சாஸ்வதம் நினைச்சேன். ஆனா அது கூடு விட்டு கூடு பஞ்சிருச்சு. மிஸ்டர் ரவி, உங்க வாழ்க்கைக்கும் என் கதைக்கும் ரொம்ப சிமிலாரிட்டி இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா மறுபடியும் சொல்றேன்.